வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் போகிற வீடியோ உங்களை கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி அனிஜா அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு உண்டான அருமையான வேலை வாய்ப்புட்ருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனிஜா அசோசியேட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இது என்ன போஸ்டிங் விட்ருக்காங்க அப்படின்னா, இன்டர்னல் ஆடிட்டருக்காக போஸ்டிங் விட்ருக்காங்க. அதுவும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் உங்களுக்கு இன்டர்னல் ஆடிட்டர் அப்படின்னு போஸ்டிங் வேகன்சி விட்ருக்காங்க. இதுக்கு மொத்தம் 15 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கீ ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்டர்னல் ஆடிட்டு அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதர் ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு O2C, ஆர்டர் டு கேஷ், ஆர் டு ஆர், ரிப்போர்ட் டு ரெக்கார்ட், உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸலில் நல்லா கமாண்ட் பட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் அதர் ஸ்கில்லாக எதிர்பார்க்குறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் MBA, PGDM, போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், இதில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எம்காமில் என்ன ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் CA முடிச்சிருந்தா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் இருக்குது. என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 2 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்னல் ஆடிட்ரு அந்த ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தராங்க. அதே போல் யார் வேகமாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் முன்னுரிமை தராங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மும்பை, சென்னை, பரோடா இந்த ஏரியாவில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிஜா அசோசியேட்டுங்கிறது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் செக்டர் கீழே செயல்படுற ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்தளவுக்கு TL-க்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆடிட் பிளான் அதில் ஹெல்ப் பண்ணணும். சாப் யூசர், சாப் யூஸ் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. டீட்டெயிலாக கொடுத்துருக்கு, எல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேலரி பொறுத்தளவுக்கு கம்பெனியை பொறுத்து சேலரி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்தவரைக்கும் நீங்கள் HR-ஐ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ கம்பெனியில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க, சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கும் வாய்ப்பு இருக்குது, எஜுகேஷன் அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ டீம் அவுட்டிங், இன்டர்னல் ரீலொகேஷன் அப்படின்னு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை தேடிட்டு இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வேலைக்கான டீட்டெயில்டு அப்ளை லிங்க்கு, டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.